எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்களுக்கும் வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எப்படின்னா, நான் ஒரு கேப் விட்டுட்டேன் எனக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் அது இதில் எல்லாம் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து படம் பண்ணலாம் அப்படின்றப்ப கொஞ்சம் உடம்புலாம் தேத்தி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருந்தப்போ படம் வந்து சில பேர் வந்து கதை சொல்ல வந்தாங்க. கதை சரியிருந்தால் ப்ரொடியூசர் சரி இருக்க மாட்டார், ப்ரொடியூசர் சரி இருந்தால் கதை சரியாக இருக்காது, இது ரெண்டும் சரியாக இருந்தால் டைரக்டர் செட் ஆகாது, இப்படியே இருந்து இருந்துச்சு. ரெண்டு வருஷம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு படம் பண்ணலான்னு. இப்போ நம்ம பிரச்சனைனா எப்போவும் ப்ரே பண்ணுவோம். ப்ரே பண்ணால் நமக்கு கண்ணு முன்னாடி எப்போவுமே இருக்கிறது வெங்கடாச்சலபதி தான் எனக்கு குலதெய்வம் மாதிரி. நான் கும்பிட்டு இருந்தேன், என்னப்பா லேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீ, என்ன பண்ணுறது, ரீஎன்ட்ரின்றது கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றப்ப அவர் தான் வந்து வெங்கட் பிரபு சார் அனுப்பிச்சு வச்சார் நினைக்கிறேன். வெங்கட் பிரபு நாள் சொல்லிட்டு கதை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அவர் வந்து ஒரு ஐ ஷுட் பி லக்கி, ஏன்னா இவ்வளோ பெரிய டைரக்டர் மந்தாதா ஹித்துக்கு அப்புறம் அவங்களே வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், பிரிவோட்டல் ரோல், அது என்னன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னார், அதனால் சொல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலு, ஒரு இவ்வளோ பெரிய கன்சர்ன் ஸ்டூடியோ க்ரீனில் வெங்கட் பிரபு சார் இவ்வளோ பெரிய டைரக்டர், அவங்க இதில் கார்த்தி ஒரு பெரிய ஹீரோ, அவர் இன்றைக்கி தமிழ் தெலுங்கில் வந்து எவ்வளோ ஒரு உண்மை உண்மை. நாங்கள் வந்து அதான் நான் கார்த்திகிட்ட சொல்லிட்டுருப்பேன், நான் ஒரு 60-65 படம் பண்ணிட்டேன் கார்த்தி, 13 படம் தெலுங்கில் தான் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் நிறைய ஹிட் அங்கேயும் கொடுத்துருக்கோம். ஆனால் அங்கே தான் எங்களெல்லாம் உடைய ரொம்ப ஃபேமஸ் அங்கே, எனக்கு தெரியும் தெலுங்கில் என்ன நடக்குன்றது எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் அதில் 65 பண்ணதில் இவர் ஒரு 7 ஹிட்லேயே சாதிச்சிருக்கிறாரு, அதனால் வி ஷுட் அப்ரிஷியேட். நான் அவங்க ஃபாதரோடையும் 2 படம் பண்ணியிருக்கேன், சிவகுமார் சாரோடையும், எனக்கு தெரியும் என்ன இதுன்ட்டு, அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அந்த இதெல்லாம். ஸோ கமிங் பேக் டு திஸ், வந்து சாரோட இதில் தான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ரீஎன்ட்ரின்றது இந்த பிரியாணி தான் என்னுடைய ரீஎன்ட்ரி. செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஷுட் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு மிஸ்டர் வெங்கட் பிரபு. ஸ்டூடியோ கிரீன் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கும் நம்ம பிரபுவுக்கும் கார்த்திக்கும் நான் எப்போவுமே வந்து ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல், ஏன்னா அவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக வந்து இவ்வளோ ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இது கொடுத்தாங்க எனக்கு. அது வந்து உண்மையிலே அது நல்லாவும் வந்திருக்கு படம், நான் பார்த்தேன், இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். அது வந்து வெங்கட் பிரபு சாருக்கு ஒரு குசும்பு உண்டு, எல்லா சீரியஸ் சீன்லேயே காமெடி வைப்பார், நான் பார்த்த படத்தில் அது இவருக்கும் ரொம்ப குசுமான ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்டிஸ்ட்மே நான். ஏன்னா காமெடி யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு. ஏன்னா மித்ததெல்லாம் வந்து ஒரு டைரக்டர் வந்து மோல்டு பண்ணிடுவாங்க ஆர்டிஸ்ட்டை, அல்லது ஆக்ஷன் பண்ணுவார் அவர் மோல்டு பண்ணிக்கணும், அதெல்லாம் ஒரு கதை வந்து ஒரு ஹீரோ வந்து பெரிய நடிகராக காட்டும். ஆனால் காமெடி வந்து அவங்களுக்கு உள்ளே இருந்து தான் பண்ண முடியும், அது உள்ளே ஒரு கார்த்தி, அது இவருக்கும் வெங்கட் பிரபு சாருக்கும் நல்ல ஒரு ஈக்குவேஷன், அது அந்த கெமிஸ்ட்ரி நல்லா தெரியுது இந்த படத்தில். அவங்க ரெண்டு பேர் குசுமுகளும் அப்படியே சீன் எண்டில் ஒவ்வொருலையும் நான் அப்படியே பார்த்துட்டு தான் அடிச்சிருப்பேன், அந்தளவுக்கு ஒவ்வொரு சீன்லேயும் டாப்பரை வச்சுருக்காங்க இந்த படத்துக்கு. ஸோ இட் இஸ் ரியலி கம் அவுட் வெரி வெல். பிரேம்ஜி அவங்களோட சேர்ந்து பிரமாதப்படுத்திருக்கிறாரு, நான் நிறையா சீன் அவரது நான் டப்பிங்கில் நான் இல்லாத சீனையும் உள்ளே போட்டு பார்த்துறது என்ன தான் நடந்திருக்கு, ஏன்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். இதுக்கப்புறம் என்ன சார் அதுவா அப்படி அப்படின்னு நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படம் வந்து, இட்ஸ் கோயின் பி அ வித் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆசீர்வாதம் இட்ஸ் கோயின் பி அ ஹிட்னு நினைக்கிறேன். இட் ரியலி கம் அவுட் வெரி வெல். இது இன்னொன்று வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி சொல்லி ஆகணும், ஏன்னா சார் வந்து ஷூட்டிங்லாம் வந்து ஜாலியாக இருக்குமா வெங்கட் பிரபு சார் அப்படின்ட்டு நானும் அப்படி தான் நினச்சேன். ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப இதாக இருக்கும், கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க போல இருக்குது, ஒரு சைடு ஃபுட்பால் விளாடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, ரொம்ப சீரியஸாக ஒரு டூப் ஷாட் கூட அவர் இல்லாமல் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு சீரியஸ், ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி எடுக்கிறார் அவர் சார். ஸோ ஒரு கீனாக ரொம்ப சீரியஸாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க, 1 இயர் படம் பண்ணியிருக்காங்க, தமிழ் தெலுங்கு பைலிங்குவல், இட் இஸ் கம் அவுட் ரியலி வெரி வெல். வித் யுவர் சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற என்னுடைய எண்ணம் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் ஏற்கனவே இருந்திருக்கு எனக்கு, இன்னமும் அது இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.